இங்க கண்ட நாட்டியத்தை எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, இங்க ஒண்ணுமே புரியல. வாமா வா 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 வா. தலைன்னா தலைவன் இதுதான். உங்க மகன் ஆடிச்சு பாருங்க பரதநாட்டியம், இதுக்கு ஈடு இணை எங்கேயுமே இருக்க முடியாதுங்க, எங்கேயுமே இருக்க முடியாது. இது என் மகன் இல்லைங்க, நம்ம வீட்டு வேலைக்க ஏன் இருக்கிற போ. வாமா இதுதான் என் பொண்ணு. அப்ப இது ஆடுனதுதாங்க ஆட்டம், இது மட்டம் மட்டம் மகா மட்டம். நிஜமா சொல்றேங்க, இதைத்தாங்க நான் ரசித்தேன், இதைத்தாங்க நான் ரசித்தேன். என்ன தைரியம் இருந்தா இந்த கழுத்து பத்துக்களை உள்ள விடுவீங்க? மயிலாப்பூர்ல என் மாமனாரோட அத்தின் பேரோட சித்தப்பாரோட மாமியோட ஒண்ணு விட்ட குழந்தைக்கு நாத்தனாரோட. சாமி நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலீங்களா? இதெல்லாம் ஒண்ணும் புரியாதுற, அது போகட்டும். எங்க கடத்தருவுல தோப்பனாரும் மகனும் வந்து விழிச்சுட்டு இருக்கேன். ஆமா சாமி, பட்டணத்துக்கு தான் வந்தோம். அந்த இடத்துல எல்லாம் நல்லா சந்தோஷமா முடிஞ்சது. அவரே கையில இருந்து பணத்தை போட்டு நானே பயலு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்டான்னு சொல்லிட்டாரு. அதுதான அந்த சந்தோஷத்துல பட்டணத்தை சுத்தி பார்க்க வந்தோம். நீங்க என்னமோ பட்டணத்துல ரொம்ப அறிவாளி புத்திசாலி படிச்சவங்க எல்லாம் ரொம்ப இருக்காங்க, ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லி வச்சிருக்கீங்களா? சரினு நானும் ஒரு கடைக்குள்ள போய் ஒரு சுண்ணாம்பு டப்பி வாங்கலாம். அப்ப சாமி அவன் 2 ரூபாய்க்கு வெள்ளி டப்பி 2 ரூபாய்க்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. பைத்தியக்காரா, முதல்ல நீ ஏமாறாம பாத்துக்கூடா. எப்படி எடுறா பாக்கலாம்? இல்ல பாங்க என்ன வெள்ளியோடா இது, வெள்ளிய போல போலிடா சில்வர்னு சொல்லுவா. இப்ப இதை தாண்டா எல்லாரும் யூஸ் பண்றேன். என்ன சாமி இங்குள்ளவங்களுக்கு நஷ்டத்தை விட போலியே பிடிக்குது? நாகரீக முத்தின்றே போறதோ இல்லையோ, நாகரீக முத்த முத்த உண்மை மறைஞ்சி போலி தாண்டா நிக்கும். சரி சரி வாங்க மெட்ராஸ் சுத்தி பாக்கலாம். கொஞ்சம் பிடி சாமி. என்ன சாமி இது? மீனடா பிஷ். என்ன சாமி இதெல்லாம் நீங்க கையில இற இத ஒண்ணு நீ ஒண்ணும் விபரீதமா நினைச்சுடாத. அதாவது இத ஒரு தொட்டியில போட்டு நிறைய ஜலத்தை ஊத்தி வளர்க்கறதுரா, நல்ல புண்ணியம் உண்டு. அது போகட்டும். மேரேஜ் எங்க பல கோடி அகத்துல தானே. கல்யாணம் கல்யாணம் என்ன பத்தி உனக்கு என்ன பத்தி கேக்குறேன்? இவன் ஒரு போலி வாங்கிடுவேன். வீட்டுல கல்யாணம் சொல்லு. பெரிய வாங்கிட்டு பல கோடி வீட்டுல கல்யாணம். யோ அன்னை வேலை இருக்கவே இருக்குது, வரேன். பெரிய சாமி நேரமாச்சு, ஆரம்பிச்சிட்டீங்க போறது. எல்லா முத்தம்மா நீங்க ரெண்டு பேரும் மனமுத்து. இன்று போல் என்றும் வாழி இருவரும் நன்று வாழி, அன்போடு பண்போடு ஆறுயிர் தன்மையோடு, குடும்ப நலம் புரிஞ்சு பெரிய வங்கலை மதிச்சு, அளவோடு என்ன அளவோடு பிள்ளைகளை பெற்று கவிக்குமா வாழணும். கட்டிமாறா கட்டிமாறா கட்டிமாறா. ஒரு பெரிய டேஞ்சர், அந்த டேஞ்சர் இருந்து காப்பாத்தணும். மோதிரம் நீங்க கொடுத்த செயின் நீங்க கொடுத்த டிரெஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே இந்த மாதிரி பண்ணுவான் தெரியவே தெரியாது. அத்தே நான் என்ன செய்வா? அத்த பேசுகிட்ட நீங்க பேசாம என்ன அர்த்தம்? எனக்கு ஆதரவான ஆளு நீங்க ஒருத்தர் தான், நீங்களும் மூச்சு பேச்சு இல்லாமதான் என்ன அர்த்தம்? அங்க அக்கிரமம் நடந்துட்டு இருக்கே அத்தே. ஏ தம்பி
அதுதானே, நான் பசிதானே, வா செய்வோம், அது செய்வோம், போலாமா.